श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिनिन्नस्तभारम् तत्सम्प्राप्तागमान् तद्विजयमनगमम् सिद्धदा पूर्णमग्र्यम् श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालभ्यमोक्षाश्रमन्तम् सत्त्वस्तम् श्रीवराहम् यतिवरमनघम् देशिकम् संश्रयामि श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदाकृति श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीम् श्रीरङ्गराजगरिचन्दनयोगदृश्याम् साक्षात् क्षमाम् करुणया कमलाभिवान्याम् बुधहामनन्यशरणशरणम् प्रपद्ये लीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णम् पारार्थ्यम् स्वम् श्रुतिसदशिरसिद्धमद्याः पयन्ति सोच्छिष्टायाम् त्रिजिनिगलितम् या बलात्कृत्य भुङ्क्ते बुधः तस्यै नमिदमिदम् भूयैवास्तु भूयः अन्नवयल्बुधवयाण्डालरङ्गर्के पन्नदुरुपावीबल्बयम् इन्निसयाल्पाडिकोडत्ताल् नक्पामालि भूमालि सोडिकोडत्तालिच्चोल्ले சோடிக்கொடுத்த தொடர்கொடியே தொல்பாவை நாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவன் என்னை விதி என்னையும் மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு சிவப்பதியான எம்பெருமான் தன் அடியார்களிடத்தில் இருக்கக்கூடியதான ஒரு நிர்கேது கிருபா கடாட்சத்தினாலே ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பிரபந்தத்தில் நாளொன்றுக்கு ஒரு பாசுரமாக அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் 20வது பாசுரம். முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்னே கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலாய் வெப்பமுடையாய் திரளுடையாய் செப்பார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலாய் செப்பண்ணமென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின் நினங்காய் திருவே துயிலாய் உக்கமும் தட்டொழியும் தொந்தன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோரும் பாவாய். முப்பத்து மூவர் இதுவரை கண்ணனும் நப்பின்னையும் உள்ளே பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என நினைத்து பந்தாறு விரலி என்று அழைத்தனர். பிறகு அவர்கள் விளையாடவில்லை, படுத்திருக்கிறார்கள் என்பதை ஜன்னல் மூலமாக பார்த்து விழித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து குத்து விளக்கெறியே எத்தனை போதும் துயிலெழுப்பாய்தான் என்றனர். அதற்கு சத்தியாமல் உறங்குவதைக் கண்டு துயிலெழுப்புகிறார்கள். முப்பத்து மூவர் ஈஸ்வரோகம் என்று இருக்கக்கூடியதான அஷ்டவசுக்கள், ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள், இந்திரன், பிரஜாபதி, மொத்தம் 33 பேர். இந்த பிரதான தேவதைகளை கொண்டதான கணங்கள். பிரஜாபதி இந்திரனை விட்டு அஸ்வினி தேவதைகளையும் சொல்லுவதுண்டோ. அப்படி அழியாத அமரர்களான அந்த தேவதைகளுக்கு கஷ்டம் வருவதற்கு முன்பாகவே சென்று ரட்சிக்கிறான் எம்பெருமான். நாங்கள் அடியோம் அடியோம் என்றிருக்கக்கூடியதான 500,000 அபலை பெண்களுக்கு ரட்சணம் தரக்கூடாதா? ஸ்மராணி மத்பக்தம் என்று சொன்ன உன்வாய் நோபட்டு வந்த எங்களை ஏன் ரட்சிக்கிறேன் என்று சொல்லவில்லை. முப்பத்து மூவர் அமரர்க்கும் கப்பந்தவிற்குங்களையே துயிலழாய் நடுக்கத்தை போக்கும் வீரனே, தேவர்களுக்கு சதா விரோதி நடுக்கம். தேவா சொர்க்கம் பரித்தெஜ அவ சொர்க்கத்தை விட்டுட்டு ஓடி வந்துடுறா, ஆனா எங்களுக்கு அந்த மாதிரியான நடுக்கம் எதுவுமே இல்லை. மகாசாந்தர் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார் கஜேந்திர ஆழ்வான். முப்பத்து மூவர் ஆதி மூலவேன்னு அழைத்த உடனேவே நாகம் நாகம் நச்சாகம் நச்சபவதி குண சாதுஷோ மாதுசேஷு என்று 33 கோடி தேவர்களும் பின்வாங்கும் போது அவர்கள் திகைக்கும்படியாக முன் சென்று காப்பாற்றியவனே, உன்னே கதியாக வந்திருக்கிறோம், எங்களை காப்பாற்ற எழுந்திரு. செப்பமுடையாய் திரளுடையாய் ஆசிரியர்களை ரட்சிப்பதில் நேர்மை உடையவனே, பலத்தை உடையவனே, செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலாய் துஷ்டர்களுக்கு பயமாகிற வெப்பத்தை கொடுக்க பரிசுத்தமானவனே எழுந்திரு. செப்பன்னமென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின் நினங்காய் திருவே துயிலாய் துக்கமும் தொட்டொழியும் தந்தனில் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டி. அகங்கார மமக்காரம் அகப்பற்று புறப்பற்று இல்லாமல் அதை நிவர்த்தி செய்து எங்களுக்கு சொரூப ஞானத்தை கொடுத்து அவனோடு எங்களை சேர்க்க வேண்டும்,
அமரர் ஞானிகள் அஞ்ஞானம் உண்டாவதற்கு முன்பே அதை தடுத்து செத்தார் பாகவத விரோதிகள். பாண்டவான் விஷசேராஜன்னே மம பிராணாகி பாண்டவாக, அப்படி உக்கம் விசிறி ஆலவட்டக்கைங்கரையும் தற்கொலி கண்ணாடி சொரூப ஞானத்தை கொடுத்து அனுகிரகிக்க வேண்டும் என்று பெரிய பிராட்டியாரிடத்திலே பிரார்த்திக்கிறார்கள். முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலாய் சர்ப்பமுடையாய் திரளுடையாய் சத்தார்க்கு கப்பம் கொடுக்கும் விமலா துயிலாய். 33 வகையான தேவர்களுக்கு துன்பம் வருவதற்கு முன்பே அவர்களது நடுக்கத்தை போக்கக்கூடியவனே, அன்றினவரை காக்கக்கூடியவனே, சத்துருக்களை துன்பத்தை கொடுக்கக்கூடிய பரிசுத்தமானவனே துயிலாய் என்கிறார்கள். கஜேந்திரன் என்று சொல்லக்கூடியவன் யானைகளுக்கெல்லாம் தலைவன். ஒரு சமயம் நீர்பருக மேறு பர்வதத்தின் மடிவிற்கு சென்றான். அப்பொழுது ஒரு முதலை காலை கவ கஜேந்திரனுக்கும் முதலைக்கும் தேவலோக கணக்கின்படி 1000 வருஷ காலம் யுத்தம் நடந்தது. அப்பொழுது கஜேந்திரன் ஆதி மூலமே என்னை காப்பாற்றி என்று அழைத்தான். 33 கோடி தேவர்களும் அவர்களது தலைவர்கள் 33 இந்திரன் பிரம்மா ருத்ரன் ஆகியவர்களும் உலகிற்கு மூல காரணமான பரம்பொருள் நாங்கள் இல்லை என்று பின்வாங்கினார்கள். மீனமர் பொய்கை நான் மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்னிழந்த காணமர் வேழம் கையெடுத்தளர கராதன் காலினைக்கதுவர் ஆணையின் துயரம் வீர புல்லூர்ந்து சென்னு நின்று ஆழிதொட்டானை தேனமர் சோலை மாடமாமயிலை திருவல்லிக்கே நிக்கண்டேனேன். யானையின் துயரம் தீர கருடன் மீது ஏறிக்கொண்டு யானை இருக்கும் இடத்திற்கே வந்து ரட்சித்தான் என்பருமான். அப்படிப்பட்டவனை சாமிருத்தோபி கிராகிரிவேந்திரிதா குண்ட வைகுண்ட சிந்தா நாசீரோதாரமோ மூர்த்தி நரக விகதையே சாத்விகங கேஸ்வரோனஹா. முதலையால் பீடிக்கப்பட்ட கஜேந்திரன் ஆதி மூலமே என்று சொன்னவுடனேயே வந்து சேர்ந்தது கருடாருடனான நாராயணன் என்பருமான் வந்து சேர்ந்தான். சிவனுடைய ரிஷபமும் இந்திரனுடைய ஐராவதமும் பிரம்மாவனுடைய ஹம்சமும் கருடனுடைய வேகத்திற்கு ஈடுபடுத்து வர முடியவில்லையாம். அப்படிப்பட்ட கருடன் பிறப்பு இறப்பு என்கிற நரகம் வராமல் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். கஜேந்திரனை காப்பதற்காக அதை அழைத்தவுடன் மந்தனி எனக்கும் வரள வேண்டும் என்கிறார் சுவாமி தேசிகன். கஜேந்திர ரக்ஷா துவரிதம் பவந்தம் கிராகைரிவாகம் விஷயைர் விகிருஷ்ட அபார விஞ்ஞான தயானுபாவம் ஆப்தம் சதாம் அஷ்டபுஜம் பிரபத்யே. யானைக்குத்தான் அனுகிரகம் பண்ணுவாயா, மனிதனுக்கு பண்ண மாட்டாயா? மாதங்க மானுஷபிதான விசேஷஹேது. இப்படி வெளியே நிற்கும் பெண்களும் கிருஷ்ணனை கேட்கிறார்கள். சத்யவிரத க்ஷேத்திரத்திலே எம்பெருமானை நேரில் காண வேண்டும் என்று அசுமேதயாகம் பண்ணுகிறார் சதுர்முக பிரம்மா. வம்பவிழ் போதமர் மாதர் உகந்த அம்மா நிதியை தன் பலவே கொண்டு காண கருதிய தாமரையோ முன்பல குற்றத்து வல்வினை மொழிக்க முகிழ்மதியாய் அம்புலி வேண்டிய பாலனை போல அழுதனனே. வாசனையுள்ள தாமரையில் வசிக்கக்கூடியதான பிராட்டி உகந்த எம்பெருமானை தன்னுடைய தபோபலத்தினால் காண கருதி முடியாமல் அம்புலி கேட்கும் பாலகனை போல அழுதான் பிரம்மா. அடங்கா கரணங்கள் நைந்துடன் ஆறு மடைக்கு முன்னம் நெடுங்காலம் இந்நிலமே நிலையாய் பூண்டி நீடுறைவான் சடங்கார் பெரிய தவங்கள் செய்தேன் என்ன தன்மீதென்னே இடங்காத்திருந்த திசைமுகம் தன்னை இகழ்ந்தனே. பிரம்ம பதவியே நிலையானது என்று நெடுநாள் வாழ விரும்பி கர்மேந்திரியம் 5 வாய் கண் செவி மூக்கு வாயு உபஸ்தம், ஞானேந்திரியம் 5 செவி வாய் கண் மூக்கு உடல் மனசு, 5, 6 அடக்கி பெரிய தபஸை செய்தேன் எல்லாம் வீணாகிவிட்டது என்று தன்னையே இகழ்ந்து கொண்டான். காட்டி நீ கறந்து மிழம் நிலம் நீர் விசும்பு கால் ஈட்டி நீ வைத்தமர்த்தோர் வாழ் தனிமுட்டை கோட்டை நெல் கழித்து என்னை உன் கொழுஞ்சோதி உயிரப்பு
கூட்டறிய திருவடைக்கல் எஞ்ஞான்னு ஒத்திதியே. செட்டி காலத்திலே காணும்படி செய்து பிரளய காலத்திலே மறுபடியும் மறுபடியும் செட்டி காலத்திலே பூமி ஜலம் தேஜஸ் ஆகாசம் வாயு பஞ்சபூதங்களையும் ஒன்றாக சேர்த்து மற்றவற்றை ஆவரணங்களாக பண்ணி பிரகிருதி மண்டலத்திற்கு மேலே உள்ள ஸ்ரீவைகுண்டத்தை என் முயற்சியால் சேர முடியாத உன் திருவடிகளில் எப்பொழுது சேர்த்தாய்? ஈவிலாத தீவினைகள் எத்தனை செய்தன்கொள் தாவி வையங்கொண்ட என்பாய் தாமோதரா என்னென்னே. கூவி கூவி நெஞ்சொருகை கண் பணிசோர நின்னால் பாவினி என்ன சொல்லாய் பாவினேன் காண வந்தே. யுக கோடி சகசிராணி விஷ்ணு மாராத்ய பத்மபூ புடஸ்திரை நோக்கி தாத்திருத்தம் பிராப்தவானி விசுஸ்ருமகா. அதனால அந்த சதுமுக பிரம்மாவனால எவ்வளவு காலம் தவஸ் பண்ணினாலும் இந்த கர்மவினை தீரவில்லை, அவனை பார்க்க முடியவில்லை, அடைய முடியவில்லை. ஏன் அவனுக்கு அப்படி இருந்ததுன்னா ஒரு கர்வம் இருந்துதான். அவன் விண்ணுலகில் வீத்திருந்த மேன்மையாலும் வேதங்கள் ஈரிரண்டு விரித்தலாலும் கண்ணின நான் கருத்துறவே காண்பன் என்ன காணாமல் விளக்கியதன் வினையை காணா. எண்ணியனர் புவனங்கள் ஏழு மாறும் இரு மூன்று தீ ஒழுவும் எட்டி விடமும் விட்டு பண்ணியனால் விரதமெல்லாம் பலிக்கும் என்று பாரதத்தை வங்கையத்தோன் படிந்துத்தானே. அவனுக்கு இப்பதான் புரியறது நாம செய்தது தப்பு, அதனால நம்மளுடைய முயற்சியினால எம்பெருமானை அடைய முடியாது, அவனுடைய அனுகிரகம் திருவுள்ளம் இருந்தால்தான் முடியும் என்பதை தெரிந்து கொண்டான். அத்தலம் விசலம் சுத்தலம் தலாத்தலம் மகாத்தலம் ரதாத்தலம் பாதாளம் கீழ் உலகங்கள் பூகு புவா சுவாக மகா ஜனக தபக சத்தியம் மேல் உலகங்கள் ஜம்பு பிளக்ஷம் ஷால்மலி கிருஷம் கிரௌஞ்சம் ஷாக்கம் புஷ்கரம் தீபங்கள் பாரதம் கிம்புருஷன் ஹரி இலாவிரதம் ரம்யகம் இரண்யகம் குரு பத்ராவசம் பத்ராஸ்வம் கேதுமாலம் வருஷங்கள் இவைகள் கர்மபலனை அனுபவிக்கும் இடங்கள். இவற்றை விட்டு தெற்கே பாரத தேசத்தில் வந்து புகந்தான். எத்திசை நிலனும் எய்தி அருந்தவம் செய்தவன்னால் சத்திய விரதம் செல்வாய் என்றதோர் உரையின் சார்வால் அத்திசை சென்றழைத்து அங்கமரில் எடுப்பான் தன்னை உத்தரவே திசை என்று உரையணங்கு இறை உரைத்தான். பாரதத்தில் எல்லா தேசங்களுக்கும் சென்று தபஸ் பண்ணின பிரம்மாவுக்கு அசரீரியாக சத்யவிரத கஷேத்திரத்துக்கு சென்று யாகம் செய்வாயின் ஆஜ்ஞை செய்தான் எம்பெருமான். அயோத்யா மதுரா மாயா காஷி காஞ்சி ஸ்ரவந்திகா புரி துவாரவதி சைவா முக்திதா ஸ்மிருதாக தின்மணிகள் பொன்னுடனே சேர்த்தலாலும் சிதையாது நூல் வழியின் சேர்த்தியாலும் வன்மையிலும் இரிரண்டும் வண்ணத்தாலும் வானவர்க்கும் வியப்பான வகுப்பினாலும் உண்மையுடை வாசுவிழி ஓசையாலும் ஒரு காலம் அழியாத அழகினாலும் மண்மகளார் கலங்காரம் என்ன மன்னம் மதிக்கட்சி நகர் கண்டு மகிழ்ந்தித்தாரே. சைத்ரே மாசிசிதே பக்ஷே சதுர்தசியாம் சிதோ முனே சோபனே ஹஸ்த நட்சத்திரே ரவிவார சமன்விதே ஸ்வபாகோமே பிரவர்த்தே துரு பிராதஸ்தவன காலிகே தாதுருத்தரவேத்யந்த பிராதுராசி ஜனார்த்தனா. சித்திரமாசம் சுக்லபக்ஷம் சதுர்தசி பானுவாசரம் சஸ்த நட்சத்திரம் காலையில் செய்யப்பட்ட வபாகோமம் நடைபெறும் பொழுது எம்பெருமான் ஆவிர்வித்தார். பெருமையுடைய திகரி பெருமாள் வந்தார் பேராத அருள் மொழியும் பெருமாள் வந்தார் மறுமறையின் உச்சிதனில் நின்றார் வந்தார் அங்கமுடன் நவையாரும் மழியோர் வந்தார் திருவுரையாய் தாம்பொருளாய் தீர்ப்பார் வந்தார் திருவருளால் சழங்கலைகள் வந்தார் வந்தார் மறுவளர்க்கு மயக்குறைக்கும் மாயோன் வந்தார் வானேர வழி தந்தார் வந்தார் தானே. அப்படி முப்பத்து மூவர் அவளுக்கு தலைவனான பிரம்மா யாகத்தில் இந்திராதி தேவர்களுக்கு கொடுத்த எல்லா ஹவிஷையும் அந்தர்யாமியாக தானே வாங்கி கொண்டார். ஸ்ராத்த நிமந்திரித பிராமணவத்து லபந்தே தேவா புக்தி அச்சுத சதகத்துல சாமி சாதிக்கிறார். இப்படி அமரர்க்கு கப்பம் தவிர்க்கும் கலியே ஆயுதங்கள் எடுக்க மாட்டேன் என்று
பீஷ்மாரிடம் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சபதம் பண்ணார். எடுக்க வைப்பேன் என்று பீஷ்மாச்சார் சபதம் பண்ணார். அர்ஜுனனை அடித்து காயப்படுத்தி தங்களது வாக்கு பொய்யானால் நரக தண்டனை ஏற்படும், என் வாக்கு பொய்யானால் எனக்கு தண்டனை வழங்க யாரும் இல்லை என்று காண்பித்தான் எம்பெருமான். அபிமன்யு ஜெயப்ரதன் சக்கராயுதம் அஸ்தமனம் ஆயிடுத்து அர்ஜுனன் அக்னி பிரவேசம் பண்ண போறான். கர்ணன் நாகாஸ்திரம் விடுகிறான், கருடாஸ்திரம் தெரியாது. ஏன்னு கேட்டா கண்ணா நீ இருக்க எனக்கு கவலை இல்லைங்க. தேரோட்டியான கண்ணன் சாட்டையை சுழற்றும் போதெல்லாம் பல உயிர்கள் மடிந்தன. பற்றாவளர் வீய கொள்கையில் கொண்டு வாத்தம் தேர் முன் இன்னானை. இப்படி எம்பெருமான் அடியார்களை ஆசிரிதர்களை ரட்சணம் பண்ணுவதிலே மிகவும் வாத்சல்யத்தோடு இருக்கக்கூடியவன், விருப்பத்தோடு பண்ணக்கூடியவன். முப்பத்து மூவர மரக்கு முன்சன்னு கப்பந்த வெற்றியே. கௌரவர்களின் பத்னிகள் திருதராட்டனை சேவிக்க வரும்போது அவர்கள் அணிந்து கொண்டிருந்ததான திருமாங்கல்யம் ஒரே சமயத்தில் அசைந்துதான். திருதராட்டன் சஞ்சயனை கேட்கிறார் இதற்கு என்ன காரணம் என்று. அவன் சிரித்து கொண்டே அர்ஜுனனுடைய தேரில் கிருஷ்ணன் ஏறி உட்கார்ந்து கொண்டான் என்றான். ஆண்டவர் தம்முடைய வாஞ்சாலி மறுக்கமெல்லாம் ஆண்டங்கு பூத்தவரதம் வெண்டிர் மேல் வைத்தாப்பன் மலை செத்தார்த்து வெப்பங்கொடக்கம் விமலன். சரணாகதி பண்ணவர்களை கைவிட மாட்டான். அப்பேற்பட்டதான விமலா துயிலாய் முப்பத்து மூவரமரக்கு முன் சென்னு கப்பொங்க விற்கும் கலியே துயிலடாய் என்று முதல் ரெண்டு அடியிலே ஆசிரிய சம்ரட்சணம் சொல்லி செத்தார்த்து என்பதால் துஷ்ட நிக்கிரகமும் சொல்லப்பட்டுள்ளது. ரக்ஷணம் நிகரம் இந்த இரண்டிற்கும் வேண்டிய குணங்கள் செப்பமும் திரளும் என்று சொல்லப்படுகிறது. 33 கோடி அமரர்களுக்கு ஆபத்து வருவதற்கு முன்பே சென்று, அதாவது எங்களுக்கு ஆபத்தை நீ வந்து காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்திப்பதற்கு முன்பே விஜேந்திரனாய் அவதரித்து தேவதைகளின் கோரிக்கைகளை கூட எதிர்பார்க்காமல் உலகத்தை காப்பாற்றக்கூடியவனே எம்பெருமானே, அபலைகளான நான் அழைத்தும் கூட ஏன் வரவில்லை, நாங்கள் அழைத்தும் கூட ஏன் வரவில்லை என்கிறார்கள். அழியாவரம் பெற்ற நித்தியமான அந்த தேவர்களுக்காக படாதனப்பட்டவன் அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டாமா? அந்த தேவர்கள் அசுரர்களோடு யுத்தம் பண்ண வேண்டிய சமயத்தில் அவர்கள் சேனையில் முன்னின்று போர் புரிய ராவணனின் பாட்டனாரான மால்யவான் முதலானவர்கள் இலங்கைக்கு பயந்தோட பாதாளலோகம் சென்றாலும் உங்களை விடமாட்டேன் என்று துரத்திக் கொண்டு சென்று வதம் செய்த நாராயணன், அவனை பார்த்து மால்யவான் பயந்து ஓடும் எங்களை அடிப்பது சக்ரிய தர்மமா என்று கேட்கிறான். தேவதைகளுக்கு அபயம் கொடுத்து விட்டேன், அதனால் துஷ்டர்களை தண்டித்தே தீருவேன். நான் நாராயணன், எனக்கு சத்திரிய தர்மத்திற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூறுகிறான். இதே சுவாமி தேசிகன் அபயப்பிரதான சாரத்திலும் மிக அழகாக அருளி செய்துள்ளார். ஸ்ரீமத் ராமாயணம் ராமன் பட்டன்மார் காலத்திலே விஷ்ணு அவதாரஸ்தானனான சர்வேஸ்வரன் சரணாகதரான தேவர்களை ரட்சிப்பதற்காக திருவுள்ளம் பற்றி ராட்சசரோடு பொருள் அளவிலே பூசலிலே கெட்டு பராங்முகராய் லங்கையை குறித்து பலாயனம் பண்ணுகிற ராட்சசரை பின்தொடர்ந்து சார்ந்து முதைத்த சரமலைகளாலே கொன்று சூறையாடக் கண்டு மால்யவான் புரிந்து நாராயண ஜாரீஷீச்சாத்திரம் தர்ம சனாத்தனம் அயுத்த மனசோ பத்மான் அஸ்மான் என்று ஓடிப்போகிற எங்களை கொள்ளுகை சத்ர தர்மமா விருத்தமன்றோ என்று கேட்கிறான். தர்மம் அறியாதார் செய்யும் அதை தர்மஜனான நீ செய்யா நிற்கிறது என்று ஆற்றாமையாலே முறையிட சர்வேஸ்வரன் நாம் க்ஷத்திரியராகிலன்றோ, க்ஷத்திரிய தர்மம் அனுஷ்டிப்பது நம்மை நாராயணன் என்று நீ சொன்னபடியே நாம் நேந்திரத்வாதிகளாலே சர்வ விலட்சணராகையாலே நாராயண தர்மமான சரணாகத ரட்சணம் அனுஷ்டிக்கிறோம் என்று அபிப்பிராயம் கொண்டு ரசாதலம் வரை சென்றாலும் கூட விடமாட்டேன் என்று சத்ரு நிரசனம் பண்ணுகிறான் எம்பெருமான் என்று அபயப்பிரதான சாரத்தை அருளி செய்கிறார். அப்படி கப்பந்த விற்கும் கலியே. தேவர்கள் அசுரர் முதலானவர்களுக்கு கப்பம் கட்டாதவாறு பார்த்து கொண்டவன் எம்பெருமான். பிரபன்னர்கள் பரமைக்காந்திகளாக இருப்பவர்களிடம் உள்ள தேவரிஷி பூதாத்மனாம் பித்ருணாம் நகிங்கரோ நாயம் மிருகீச்சராஜன் என்று
தேவரிஷி கடன்களை எல்லாம் அவர்களுக்கு சேராமல் தானே பெற்று அந்த கடன்களை கழியும்படியாக செய்தான். தத்தப்பதை துரங்க வேகே சுக்ராதயோ வரத பூர்வமலப்தபாகாணாய் அத்யக்ஷிதே மகபதௌ தொயி சக்ஷுஷைவ ஹிரண்யகர்ப்பகவிஷாம் ரசமன்ம பூவன். பேரருளாளப் பெருமானே, பிரம்மா அஸ்வமேத யாகம் செய்தபோது சாஸ்திர முறைப்படி இந்திரன் முதலான தேவர்கள் தங்கள் ஹவிர்பாகத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. காரணம், எல்லா யாகங்களுக்கும் தலைவனான நீயே எல்லாருடைய ஹவிர்பாகத்தின் நேரில் ஏற்றுக்கொண்டாய். ஆனால் அந்த ஹவிசை பெற்றுக்கொள்ள நேராக அக்னியில் ஆவிர்வித்தாய். அப்பொழுது ஹவிசை பெற்றுக்கொள்ளாத தேவர்கள் அந்த கவலை இல்லாமல் தங்கள் கண்களாலேயே உனது திருமேனி அழகை சேவித்து பருகி திருப்தி அடைந்தார்கள். அப்படி உன்னையே கதியாக வந்த எங்களை பார்க்காமல் இருக்கலாமா என்கிறார்கள். தெப்பமுடையாய் ஆசிரியர் விஷயத்தில் கபடமில்லாமல் அனுக்கிரகம் பண்ணும் எம்பெருமானை வாய் திறக்காமலும் உறங்காமலும் படுத்திருக்கிறான் என்று நினைத்ததும் தவறு என்று தெரிந்து கொண்டார்கள் கோபிகைகள். அதற்கு காரணம், ராவணனோடு யுத்தம் செய்து கொண்டிருந்த சமயத்தில் அனுக்கிரகமாக இன்று போய் நாளை வா என்று சொன்னதும், தசரதர் கானகம் சென்று வா என்று சொன்னபோது மனசா பூர்வமாசாத்ய வாச்சா பிரதிகிரகீதவான் என்று மனப்பூர்வமாக வனவாசம் செல்கிறேன் என்று சொல்லி பரதன் எவ்வளவு வேண்டின போதும் வராமல் செப்பம் உடையவனாகவும் திரளுடையவனாகவும் செய்து முடித்தான். அப்படிப்பட்ட உனக்கு செத்தான் நமே தேஷோஸ்தி ந பிரியா என்றபடி தனக்கு வேண்டியவன் வேண்டாதவன் என்பது இல்லாவிட்டாலும் உன்னை ஆசிரியித்தவர்களுக்கு விரோதிகளாக இருப்பவர்களை உன் விரோதியாக பாவித்து அவர்களுக்கு பாண்டவான் விஷசேராஜன் மமத்ரானாகி பாண்டவாக என்றபடி வெப்பம் கொடுக்கும் விமலா விபுஷு நிகப்பேரே வகிதா அவர்களுக்கும் நடுக்கத்தை கொடுக்கும் குற்றமற்றவனே துயிலழாய் நீ உணங்காமல் படுத்திருக்கிறாய் என்று நாங்கள் நினைத்தது தவறு. நீ எழுந்திரு என்கிறார்கள். அவனிடம் அனுக்கிரகம் பெற வேண்டுமானால் நப்பின் புருஷகாரம் தேவை. அதனால் செத்தன்னமென் முளை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னங்காய் திருவே துயிலழாய் என்று அவளை எழுப்புகிறார்கள். எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்துக்கு ஏற்றார் போலே திருமேனி சௌந்தரியத்தினுடைய நப்பினை பிராட்டியை மின்னல் கொடி போன்று சிறுமருங்குள் இருப்பவளே என்றும் நங்காய் திருவே புருஷகாரத்திற்கு பெரிய பிராட்டியாரை ஆசிரியக்க வேண்டும் என்பதால் இவளையே திருவே பெரிய பிராட்டியாரே என்று அழைக்கிறார்கள். அதற்கு காரணம் ரக்ஷாபேக்ஷாம் பிரதீட்சதே என்றபடி பிரார்த்தனை செய்த பிறகே எம்பெருமான் காப்பாற்றுவான். பெரிய பாவத்தை செய்து கொண்டிருக்கும் போதே பெரிய பிராட்டியானவள் காப்பாற்றக்கூடியவள் என்பதை அசோக மனத்திலே கண்டுள்ளோம் என்று பட்டர் அனுபவிக்கிறார். மாதர் மைதிலி ராட்சசீஸ்தவி அதைவாத்ராமாதாஸ்வயா ரக்ஷந்தா பவனாத்மஜால் லகுதரா ராமஸ்ய கோஷ்டி கிருதா காக்கம் தஞ்ச விபீஷணம் சரணமித்யுக்தி க்ஷமௌ ரக்ஷதஹ என்று பெரிய அபராதங்களை காக்க பூமி தேவியும் உன்னையும் பெரிய பிராட்டியானவர் சகாயமாக வைத்துக் கொள்வது வழக்கம். ராட்சசிகள் சீதா பிராட்டியை அசோகவனத்திலே துன்புறுத்துகிறார்கள். ஹனுமான் பிராட்டியை இப்பொழுது அனுமதி கொடுத்தால் இந்த ராட்சசிகளை துவம்சம் செய்து விடுகிறேன் என்கிறார். பெரிய சீதா பிராட்டியார் அந்த ஹனுமானிடத்திலிருந்து காப்பாற்றுகிறார். ரக்ஷந்தியா பவனாத்மஜாதி அந்த ஆஞ்சநேயரிடமிருந்து காப்பாற்றுகிறாள் பெரிய பிராட்டியார். காக்கம் சந்த விபீஷணம் சரணமித்யுக்திக்ஷமோ ரக்ஷதா ராமபிரான் என்ன பண்ணார்னா, காக்காசுரன் சரணமாக வந்து விழுந்தான், விபீஷணன் சரணாகதி பண்ணினான். இப்படி பண்ணின பிறகே ராமபிரான் காப்பாற்றினான். ஆனால் பிராட்டி பாவங்கள் செஞ்சிருக்கும் பொழுதே காப்பாற்றுகிறார். அதனால ராமகோஷ்டியானது ஆண்டாள் கோஷ்டியை காட்டிலும் லகுவாக தாழ்ந்தது என்கிறார். இப்படி ஆர்திராபராதம் பாவம் செய்த ஈரக்கை உணர்வதற்குள் ஒரு பக்கம் பெரிய பிராட்டியாரும் மறுபக்கம் நீயுமாக நப்பின்னியுமாக இருந்து அந்த சேதனனுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று புருஷகாரம் செய்பவர்கள் என்று
தாயாரின் கருணையை சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார், அனுபவிக்கிறார். ஆர்திராபராதி ஜனேபியபிரக்ஷணார்த்தம் ரங்கேஸ்வர சரமயா விநிவேத்யமானே பார்சே பரத்ர பவதி எதி தத்ர நாசி பிராயேன தேவி வதனம் பரிவர்த்திதம் சாத். அப்படி நீ இல்லை என்றால் எம்பெருமானின் திருவக மண்டலம் திரும்பி இருக்கும். அப்படிப்பட்ட திருவே துயிலழாய் மோட்சத்திற்கு புருஷகாரம் செய்தோல் பெரிய பிராட்டியா. மற்ற பலன்களை பெற அவருடைய அம்சமான மற்ற பிராட்டிமார்களும் அனுகிரகம் செய்கிறார்கள் என்று யாதிஸ்தம் ஸ்தனபாவு திருஷ்டி பிரிவ சுவாபி பிரியம் சலாகசே என்று அனுபவிக்கிறார் பட்டர். இப்படி நாங்கள் நினைத்தது எல்லாம் தவறு, நீ துயிலழாய் என்றவுடன் அவள் எழுந்து வந்து இவர்களை கடாட்சித்து அனுகிரகம் செய்ய, இவர்களும் உன் செந்தாமரை கையால் கண்ணனிடம் உக்கமும் தற்பொழியும் தந்து அவன் மூலமாக எங்களுக்கு கொடுத்து நீயே அவனையும் எங்களையும் நீராட்ட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். நாங்கள் அவனுக்கு அடிமைப்பட்டிருக்க வேண்டும், அதற்கு இப்போதே உன் மணாளனையும் எம்மையும் நீராட சேர்த்து விடு என்கிறார்கள். அதாவது உன்னை போல் நாங்களும் அனுபவிக்க வேண்டும். கண்ணன் துயிலழும் போது சிரம பரிகாரத்திற்கு காண்பதற்கு உபகாரமாக உக்கமும் தட்டொழியும் தந்து நீராட்டி அனுப்பி வைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள் நப்பிண்ணை விராட்டியை. கவிதார் சிம்மாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. சிவதே வராக மகாதேசிகாய நமஹ. சிவதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமத்தே கோதாயை நமஹ.